வணக்கம் சாண்டல்யனின் ஜலதீபம் பாகம் இரண்டு அத்தியாயம் இருபத்தி மூன்று கவர்னரின் தூதுவன் பம்பாய் கவர்னரிடமிருந்து தூதுவனொருவன் வந்திருக்கிறான் என்பதையும் அவன் முப்பதனாயிரம் ரூபாயையும் கொண்டு வந்திருக்கிறான் என்பதையும் கேட்ட மாத்திரத்தில் சந்திரன் அதிர்ச்சியுற்று அசைவற்று சில வினாடிகள் நின்று விட்டான் என்றால் அதற்கு காரணங்கள் பல இருந்தன கொலாபாவை தான் அடையும் முன்பாகவே கவர்னருக்கு தன் வருகை தெரிந்ததோடு கொடுக்க வேண்டிய ஈட்டுப் பணமும் தெரிந்திருந்தது பெரும் வியப்பைத் தந்தது அவனுக்கு நான் வந்து சில மணி நேரங்களுக்குள் கவர்னர் தூதனும் வர முடிந்தது அகஸ்மாத்தாக நேர்ந்ததா முன்பாகவே கணக்கிட்டு தீர்மானிக்கப்பட்டதா முன்பே தீர்மானிக்கப்பட்டதென்றால் யாரால் அது தீர்மானிக்கப்பட்டது என்று கேள்விகளை அவன் உள்ளத்தை எழுப்பிக் கொண்டாலும் அவற்றுக்கெல்லாம் வெடை காணாமல் விட்டு ஏதும் பேசாமலே நடக்கத் தொடங்கி வந்த வீரனை பின்பற்றி தொர்லாவாடாவுக்கு சென்றான் அந்த பெரிய அரண்மனையின் ஆஸ்தான மண்டபத்தின் நட்டு நடுவிலிருந்த பெருமஞ்சத்தில் அமர்ந்து கொண்டதும் இரு வீரர்களை அழைத்து கவர்னரின் தூதரை அழைத்து வர கட்டளையிட்டான் வீரர்கள் சென்றதும் நாலைந்து வீரர்களுடன் உள்ளே நுழைந்த கோட்டை காவலன் வீரர்களை மஞ்சத்திலிருந்து எட்ட காவல் வைத்து தளபதி தூதருடன் தாங்களே நேரில் பேசுகிறீர்களா அல்லது பரஸ்னிஸை அழைக்கட்டுமா என்று பணிவுடன் வினவினான் பரஸ்னிஸ் என்பவர்கள் மொழிபெயர்ப்பாளர்கள் மற்ற மொழியாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த மகாராஷ்டிரர்கள் இவர்களை நியமித்திருக்கிறார்கள் தேவையில்லை நானே பேசுகிறேன் தூதரை அனுப்புங்கள் என்று உத்தரவிட்டான் கோட்டை காவலனிடம் தளபதி அடுத்த நாலந்து நிமிடங்களில் இரண்டு வெள்ளைக்காரர் ராணுவ உடையில் காவல் புரிந்து வர அஜானு பாகுவான ஓர் ஆங்கிலேயன் அஸ்தன மண்டபத்துக்குள் நுழைந்தான் அவன் முகம் வெகு அழகாக இருந்ததையும் ராணுவ உடையில் அவன் வராது போனாலும் இடியில் ஒரு கை துப்பாக்கி சிறுகப்பட்டிருந்ததையும் அவன் கண்களில் கோபமோ தாபமோ சிறிதுமின்றி அவை வெகு நிதானத்துடன் தன்னை ஏறெடுத்து நோக்கியதையும் கண்ட இதயச்சந்திரன் எதையும் விழுங்கிவிடக்கூடிய ஒரு நரியிடம் தான் சிக்கிக் கொண்டிருப்பதை உணர்ந்தான் வந்த தூதன் இதயச்சந்திரன் இருந்த மஞ்சத்துக்கு நாளடி தள்ளியை நின்று தலை வணங்கிவிட்டு சம்பிரதாயம் இதற்கும் காத்திருக்காமல் கூறினான் மிக இன்பமான குரலில் ஈட்டுப்பணம் கொண்டு வந்திருக்கிறேன் என்று அத்துடன் பக்கத்திலிருந்த வெள்ளை வீரர்கள் ஆளுக்கு இரண்டாக வைத்திருந்த உரமான முரட்டு பைகள் நான்கையும் சுட்டிக்காட்டினான் இதே சந்திரன் அவனை சற்று எட்டு இருந்த ஆசனத்தில் அமரச் சொல்லிவிட்டு அவன் அமர்ந்ததும் ஈட்டு பணம் யார் கேட்டது யாருக்காக கேட்டது என்று வினவினான் கவர்னரின் தூதன் சிரிக்கும் விழிகளை அவன் மீது நிலைக்க விட்டான் ஒரு வினாடி பிறகு கடை இதழில் புன்முறுவல் ஒன்றை லேசாக படரவிட்டுக் கொண்டு பிரிட்டிஷ் பெண்மணி ஒருத்தி உங்களிடம் இருக்கிறாள் அவளுக்காகவும் நீங்கள் கொள்ளையடித்து பிடித்த இரு கப்பல்களுக்காகவும் ஈட்டுப்பணம் கொண்டு வந்திருக்கிறேன் பிரிட்டிஷ் ரூபாய் முப்பதனாயிரம் அப்படி ஒன்றும் லேசில் கிடைக்கக்கூடிய தொகையல்ல என்று கூறினான் தூதுவன் இதயச்சந்திரன் கண்கள் தூதுவனை கூர்ந்து கவனித்தன அந்த தொகையை நான் ஏற்காவிட்டால் என்று வினவினான் இதயச்சந்திரன் தூதுவன் கடை இதழில் தெரிந்த புன்முறவலுக்கு காரணம் புரியாமல் எட்காதிருக்க முடியாது என்று நினைக்கிறேன் என்றான் தூதுவன் யார் என்னை கட்டாயப்படுத்த முடியும் என்று மீண்டும் வினவினான் தளபதி நான் நீங்களா ஆம் தூதன் பதில் திட்டமாக இருந்தது இதே சந்திரன் அந்த பதிலை கேட்டு மெல்ல நகைத்தான் அந்த சிரிப்பை சிறிதும் லட்சியம் செய்யாத தூதுவன் கூறினான் என் பெயர் வில்லியம் கிபோர்ட் என்று அந்த பெயரை கேட்டதும் சிறிது அசந்து போன இதே சந்திரன் அஞ்சன்கோடு மிளகு ராணியின் நண்பரா என்று வியப்புடன் வினவினான் மலையாள பகுதியில் உள்ள அஞ்சன்கோடு ராணி அந்த பகுதியில் மிளகு அதிகமாக விளைந்ததால் மிளகு ராணி என்று அழைக்கப்பட்டாள் அவளிடம் நட்பு கொண்ட வில்லியம் கிபோட் அவளை மோசம் செய்ய முயன்று முடிவில் அவளாலேயே கொல்லப்பட்டான் அரபிக் கடல் பிராந்தியத்தில் மிகவும் பிரசித்தி பெற்றிருந்த ஆங்கிலேயரின் பெயர்களில் முதன்மை ஸ்தானம் வகித்தது வில்லியம் கிபோட்டின் பெயர் அவனும் கடற்போரை நன்கு அறிந்தவன் கவர்னரிடமும் உத்தியோகம் பார்த்தவன் சொந்த கப்பல் வைத்து வியாபாரமும் செய்து வந்தான் அஞ்சன்கோடு ராணியிடம் மிளகு வாங்கி வெளிநாடுகளுக்கு அனுப்பி ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு தெரிந்தும் தெரியாமலும் நிரம்ப பணம் சேர்த்திருந்தான் இந்திய மக்களிடம் நெருங்கி பழகக்கூடியவன் என்றும் காரியம் எதுவானாலும் திட்டத்துடன் நிறைவேற்றக்கூடியவன் என்றும் பிரசித்தி பெற்றவன் அவனைப் பற்றி பெரிதும் கேள்விப்பட்டிருந்ததால் இதயச்சந்திரன் அவனை பார்த்ததும் பெரும் வியப்பெய்தினான் ஏனென்றால் வந்தவன் தன்னைவிட பெரியவன் என்றாலும் அவனுக்கு சுமார் முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ளேயே இருக்கும் என்று கணக்கு போட்டதால் இத்தனை சிறிய வயதில் அனுபவம் முதிர்ந்த வயோதிக பிரிட்டிஷ் வர்த்தகர்கள் கூட செய்ய முடியாத எத்தனை வியாபாரங்களை கிபோர்ட் செய்திருக்கிறான் என்று தன்னைத்தானே கொண்ட தளபதி சற்று நிதானித்துக் கொண்டு கூறினான் தூதுவரே இரண்டு நாட்களுக்கு முன்பிருந்தால் இந்த தொகையை நான் ஏற்றுக்கொண்டிருப்பேன் காத்திரி நெய்யும் அனுப்பியிருப்பேன் ஆனால் இன்றைய நிலைமை வேறு கேத்ரினை நான் அனுப்ப முடியாது மற்ற கைதிகளை வேண்டுமானாலும் அனுப்புகிறேன் நாங்கள் பிடித்த கெட்ச் ஆண் கவர்னர் ஆயுத கப்பல் இரண்டையும் திருப்பிக் கொடுத்து விடுகிறேன் தூதுவன் அனாவசியமாக பேச்சை வளர்த்தவில்லை தனது ஆசனத்திலிருந்து எழுந்து இதே சந்திரனுக்கு அருகில் வந்து மடியிலிருந்து ஒரு சீலை சுருளை எடுத்து இதை படியுங்கள் என்று அவனிடம் நீட்டினான் சீலையை பிரித்துப் பார்த்த இதே கண்கள் நீண்ட நேரம் சீலையிலே மலைத்து நின்றுவிட்டதால் அவன் பேச சக்தியற்றவனானான் அந்த சீலையிலிருந்தது கனுஜி ஆங்கிரே பம்பாய் கவர்னருக்கு எழுதிய கடிதம் கார்வாரிலிருந்து கிளம்பி எனது தஸ்தக்கின்றி மேலை கடலில் பயணம் செய்ததால் உங்கள் ஆயுத கப்பலும் ஆண் என்ற கப்பலும் எனது போர்க்கப்பல் கப்பல் ஒன்றால் கைப்பற்றப்பட்டன பிடிப்பட்ட கப்பலையும் அதிலிருந்த பிரிட்டிஷ் பெண் காத்ரின் மற்றுமுள்ள மாலுமிகள் ஆகியோரையும் நீங்கள் முப்பதனாயிரம் ரூபாய் கொடுத்து திருப்பி பெற வேண்டியது இந்த தொகையை கொலாபாவில் உள்ள எனது உப தளபதி இதே சந்திரனிடம் கொடுத்தால் உடனடியாக காத்ரினையும் மற்ற கைதிகளையும் உங்களிடம் ஒப்படைக்க அவருக்கு உத்தரவிருக்கிறது கனோஜி என்று இருந்த அந்த கடிதத்தின் வாசகத்தை படித்த இதயச்சந்திரன் கல் என சில வினாடிகள் உட்கார்ந்து விட்டான் முடிவில் கூறினான் பற்றி சிந்திக்க எனக்கு அவகாசம் கொடுக்க வேண்டும் வில்லியம் கிபோர்டின் வெளிகளில் இகழ்ச்சி சிரிப்பு உலாவியது கனோஜி ஆங்கிரே ஒரே ஒரு தமிழ் தளபதி நீங்கள்தானே என்று வினவினான் கிபோர்ட் இதை எதற்காக கேட்கிறான் கிபோர்ட் என்பதை அறியாத இதே சந்திரன் ஆம் அதற்கென்ன பதிலுக்கு ஒரு கேள்வியை வீசினான் நீங்கள் அறிவாளி என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் என்றான் கிபோர்ட் இகழ்ச்சி மிகுந்த குரலில் அப்படியா என்று இதயச்சந்திரன் குரலிலும் இகழ்ச்சி ஒலித்தது கிபோர்ட் தன்னை பற்றி இகழ்ச்சியாக பேசியதுமே சுரணைகள் பூராவையும் திரும்ப பெற்றுவிட்ட சந்திரன் கிபோர்ட்டை மிகுந்த அலட்சியத்துடன் நோக்கவும் செய்தான் இதே சந்திரன் குரலில் ஒழித்த இகழ்ச்சியையும் அவனது கண்கள் திடீரென பலிசிட தொடங்கிவிட்டதையும் கிபோர்ட் சற்று எச்சரிக்கை அடைந்து தொடர முற்பட்டு நீங்கள் கண்ணியவான் என்றும் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்றான் மகிழ்ச்சி இதே சந்திரனின் ஒற்றை சொல் மிகுந்த இகழ்ச்சியுடன் ஒழித்தது எனக்கும் மகிழ்ச்சிதான் எனக்கென்ன கவர்னருக்கும் மகிழ்ச்சிதான் என்றான் கிபோர்ட் எதற்கு உங்களுக்கு மகிழ்ச்சி காத்ரின் உங்களிடம் சிக்கியதற்காக உங்கள் பாதுகாப்பில் அனுப்பப்பட்டதற்காக அதில் என்ன விசேஷம் உங்களுக்கு இருக்கும் நட்பெயர் உண்மையானால் காத்ரின் சீரழிக்கப்படாமல் எங்களிடம் சேருவாள் என்று நம்பிக்கை இருக்கிறது நீங்கள் கூறியதில் ஒரு பாதி சரி ஒரு பாதி தவறு என்று மெல்ல கூறினான் இதயச்சந்திரன் கிபோர்டின் கண்கள் சற்றே உயர்ந்தன அதுவரை அவற்றில் இருந்த விஷம சிரிப்பு மறைந்து கவலை லேசாக தெரிந்தது எந்த பாதி சரி எந்த பாதி தவறு என்று வினவிய குரலிலும் கவலை தெரிந்தது என் காவலில் வரும் காத்ரின் சீரழிக்கப்பட மாட்டாள் என்ற பகுதி சரி உங்களிடம் அவள் சேரப்போகிறாள் என்ற பகுதி தவறு என்று விளக்கினான் இதயச்சந்திரன் கிபோட்டின் கண்களில் கவலையுடன் குழப்பமும் தெரிந்தது இரண்டுக்கும் வேறுபாடு எப்படி இருக்க முடியும் பாதுகாத்து கண்ணியத்துடன் அழைத்து வரப்பட்ட காத்ரின் எப்படி எங்களிடம் சேராதிருக்க முடியும் அவளை அனுப்பச் சொல்லி கனுஜியின் உத்தரவம் இருக்கிறதே என்றான் கிபோர்ட் இதே சந்திரன் சர்வசாதாரணமாக சொன்னான் உத்தரவை மாற்ற அவசியம் இருக்கிறது என்ன மாற்ற அவசியம் இருக்கிறதா இதை கேட்ட கிபோர்ட்டின் குரலில் பிரமிப்பு தெரிந்தது கனுஜியின் உத்தரவை யார் மாற்ற முடியும் என்ற இரண்டாவது கேள்வியும் அவனிடம் தொடர்ந்தது சந்தர்ப்பங்கள் மாற்ற முடியும் என்று பதில் கூறினான் இதே சந்திரன் சந்தர்ப்பங்களா ஆம் என்ன என்ன அப்பேற்பட்ட சந்தர்ப்பங்கள் காதலை பற்றியவை யாருக்கு காதல் எங்களுக்குத்தான் எங்களுக்கென்றால் எனக்கும் காத்ரனுக்கும் இதை கேட்ட கிபோர்ட் சில வினாடிகள் மிதமிஞ்சிய திகைப்பால் அசைவற்று உட்கார்ந்து விட்டான் பிறகு மெல்ல உறுதி மிகுந்த குரலில் கேட்டான் நீ காத்ரனை காதலிக்கிறாயா ஆம் அவள் பூர்ணமாக காதலிக்கிறாள் அப்படியானால் அவளை மனம் செய்து கொள்வாயா செய்து கொள்ள தீர்மானித்து விட்டேன் அப்படியானால் முப்பதனாயிரம் ரூபாய் கடற்படை தலைவருக்கு நான் தந்துவிட தீர்மானித்திருக்கிறேன் கிபோர்ட் பல வினாடிகள் மௌனமாக உட்கார்ந்து விட்டான் பிறகு கேட்டான் உன் திருமணத்துக்கு பிறகு பிரிட்டிஷ் சமுதாயத்தில் அவள் நிலை என்ன தெரியுமா தெரியும் அவளை உங்கள் சமுதாயம் பகிஷ்கரித்துவிடும் என்றான் இதயச்சந்திரன் அது மட்டுமல்ல தளபதி அவளை பிரிட்டிஷ்காரர் மட்டுமல்ல வெள்ளைக்காரர் அனைவரும் வெறுப்பார்கள் உங்களிடம் பிடிப்பட்டதால் இப்பொழுதே அவள் பிரிட்டிஷ் வரலாற்றில் இடம் பெற்றுவிட்டாள் உன்னை திருமணம் செய்து கொண்டால் வரலாற்றில் இன்னும் நிரந்தரமான இடம் பெறுவாள் மிகவும் கேவலமான பிற்கால சந்ததிகளும் காரி துப்பும்படியான இடத்தை பெறுவாள் இது உங்களுக்கு சம்மதமா என்று கேட்டான் கிபோர்ட் உணர்ச்சியுடன் இதையெல்லாம் கேட்டியே சொன்னாள் என்றான் இதயச்சந்திரன் பதிலுக்கு காத்ரின் பெயரை செல்லமாக இதயச்சந்திரன் உச்சரித்ததை கேட்டதால் முகம் சுளித்தான் கிபோர்ட் இத்தனை தூரத்துக்கு காத்ரனுக்கும் இவனுக்கும் உறவு முற்று இருக்க கூடுமா என்று தன்னைத்தானே ஒருமுறை கேட்டுக்கொண்டான் இருப்பினும் தனது சந்தேகத்தை வெளிக்க காட்டாமல் சற்று மரியாதையாகவே கேட்டான் தளபதி இதை அறிந்தும் அந்த பெண்ணை மணக்க விரும்புகிறீரா ஆம் இதில் அவள் தியாகம் எத்தனை தெரியுமா தெரியும் என்பதைத்தான் முன்பே கூறினேனே இத்தகைய தியாகத்தை வீரனான நீங்கள் ஏற்க போகிறீர்களா என்று கேட்டான் கிபோர்ட் கிபோர்ட் என்று அழைத்து சந்திரன் தியாகம் அவளுடையது மட்டுமல்ல எனது தியாகமும் இதில் கலந்திருக்கிறது என்று கூறினான் ஆடவனுக்கு இதில் என்ன தியாகம் இருக்க முடியும் என்று சற்று முகத்தை அதிகமாகவே சுழித்துக் கொண்டு கேட்டான் கிபோர்ட் கருப்பனை மணந்தால் காத்ரின் எப்படி உங்கள் சனாகத்திலிருந்து பகிஷ்கரிக்கப்படுவாளோ அப்படி வெள்ளைக்காரியை மணந்தால் ஏன் சமுதாயம் என்னை பகிஷ்கரிக்கும் என்னுடன் மற்ற இந்துக்கள் உணவருந்த மாட்டார்கள் எங்களுக்கு பிறக்கும் குழந்தைகளுடன் சம்பந்தம் செய்து கொள்ள மாட்டார்கள் ஆகவே எங்கள் இருவர் நிலையும் ஒன்றுதான் என்று விளக்கினான் தளபதி கிபோர் சிந்தித்தான் இன்னும் ஒரு கேள்வி தளபதி உங்களை திருமணம் செய்து கொள்ள சம்மதிக்கிறாளா என்று வினவினான் கிபோர்ட் இல்லை இதே சந்திரன் திட்டமாக கூறினான் உண்மையை உன்னை காதலிக்கிறாளா கேத்ரின் என்று வீசினான் கிபோர்ட் இன்னும் ஒரு கேள்வியை ஆம் இதே சந்திரன் பதில் தடங்கலின்றி வந்தது கிபோர்ட் இதயச்சந்திரனுக்கு வெகு அருகில் வந்து நின்று கொண்டான் காதலிப்பவள் உன்னை மணக்க ஏன் மறுக்கிறாள் என்று வினவவும் செய்தான் நிதானத்துடன் சமுதாயத்துக்கு அஞ்சுகிறாள் ஆனால் மனமின்றி உன்னை காதலிக்கு இஷ்டப்படுகிறாள் வெகு இறைந்து சீறினான் கிபோர்ட் ஆம் இதை சொல்லி முடிக்கவில்லை இதயச்சந்திரன் மிக பயங்கர நிகழ்ச்சி நேர்ந்துவிட்டது அந்த ஆஸ்தான மண்டபத்தில் நிகழ்ச்சியை கண்டவர் சிலையென சமைந்து நின்றனர் அத்தியாயம் இருபத்தி மூன்று முடிவடைந்தது அமைதியும் வேகமான உணர்ச்சியால் வெள்ளைக்கார வில்லியம் கிபோர்ட் செய்துவிட்ட விவேகமற்ற அந்த சேகையால் என்ன நேரிடுமோ என்ற எண்ணத்தாலும் திகிலாலும் பெரும் நிசப்தம் உலாவியது கனுஜியின் ஆஸ்தான மண்டபத்தில் ஒரு வினாடி அடுத்து கிரீச் என்று எழுந்த காத்ரின் குரல் ஆஸ்தான மண்டபத்தின் விபரீத அமைதியை கிழித்து விடவே மண்டபத்துள் காவல் புரிந்த மகாராஷ்டிர வீரர்கள் வாளை உருவிக்கொண்டு வெள்ளியனை நோக்கி ஓர் அடி எடுத்து வைத்தனர் காத்ரினும் மண்டபத்தின் கோடியிலிருந்த அரியின் முகப்பிலிருந்து விடுவிடுவென ஓடி வந்து இதயச்சந்திரன் ஆசனத்துக்கு எதிரே வந்ததும் மலைத்து நின்றாள் எதிரும் புத்திரமாக இருந்த மகாராஷ்டிர உப தளபதியும் கவர்னர் தூதுவனையும் மாறி மாறி பார்க்கவும் செய்தாள் ஒரு வினாடி கிப்போர்ட்டுடன் வந்த வெள்ளை காவல் வீரர் இருவரும் கூட வாட்களை உருவிக்கொண்டனர் கண்ணிமிக்கும் நேரத்தில் வெடித்துவிடக்கூடிய விபரீத நிலை அது வில்லியம் கிபோர்ட்டும் வெள்ளி வீரரும் அங்கேயே வெட்டப்பட்டு சிறங்கள் மண்டபத்தில் உருளும் பயங்கர நிலை அது எல்லோர் இதயங்களும் மிதமிஞ்சிய கிளியால் குதிரை போல் ஓடிக்கொண்டு அவர் அவர்களை சமுட்டிப்போல் அடித்த நிலை அது அத்தகைய பயங்கர நிலையை சிருஷ்டித்து விட்டான் வில்லியம் கிபோர்ட் உணர்ச்சி மிகுதியால் காத்ரின் மனக்கு இஷ்டப்படவில்லை மறுவ இஷ்டப்படுகிறாள் என்று இதயச்சந்திரன் சொல்ல கேட்டதும் அதைவிட ஒரு பெரிய அவமானத்தை ஒரு பிரிட்டிஷ் பெண்மணி மீது யாரும் சுமத்த முடியாது என்று நினைப்பாலும் அத்தகைய பேர் அவமானத்தை ஒரு இந்தியன் சுமத்தி விட்டானே என்ற ஆக்ரோஷத்தாலும் தனது கைகளில் அணிந்திருந்த உரைகளில் ஒன்றை எடுத்து இதயச்சந்திரன் முகத்தில் சரில் என்று வீசி விட்டான் வில்லியம் கிபோர்ட் அந்த துணிவுக்கு அப்பொழுதே மரண பரிசு கிடைத்திருக்கும் கிப்போர்ட்டுக்கு இதயச்சந்திரன் மட்டும் வீரர்களை நோக்கி கண்களை காட்டாதிருந்தால் அசாதாரண நிலைகளில் பெரும் நிதானத்தை காட்டும் பயிற்சியை கணுச்சியிடமிருந்து கற்றிருந்த தமிழன் தன் முகத்தில் எரியப்பட்டு மடியில் விழுந்து கிடந்த அந்த கை தனது ஒரு கையால் எடுத்துக்கொண்டான் பிறகு எதிரை தீ விழித்துக் கொண்டிருந்த தூதுவனை பார்த்து நிதானத்துடன் கூறினான் கிபோர்ட் நீ மிகுந்த துணி உள்ளவன் அந்த நிதானத்தைக் கண்ட கிபோர்ட் பின்னுக்கு இரண்டடிகள் எடுத்து வைத்து கம்பீரமாக நின்றான் இதே சந்திரனை அச்சம் சிறிதும் இல்லாத கண்களை கொண்டு நோக்கினான் பிரிட்டிஷ் மக்கள் தங்கள் பெண்களின் மானத்தை பெரிதாக மதிக்கிறார்கள் அந்த மானத்துக்கு மாசு கற்பிக்கும்போது பிரிட்டிஷ் குடிமகன் எவனும் தனது உயிரை பெரிதாக நினைப்பதில்லை என்று கூறினான் எந்த பிரிட்டிஷ் பெண்ணின் மானத்துக்கு மாசு ஏற்பட்டு விட்டது இப்போது என்று உணர்ச்சி சிறிது குரலில் கேட்டான் இதே சந்திரன் கிபோர்ட் காத்ரினை நோக்கினான் அவளும் அவனை நோக்கினாள் அவள் கண்களில் தெரிந்த கிளியை தவறாக பொருள் கொண்டான் கிபோர்ட் அவள் கிளியெல்லாம் வலுவில் தமிழனித்தான் சரசத்துக்கு அழைத்தது வெளியானால் தன் மானம் என்ன ஆவது என்பதால் ஏற்பட்டது இதை புரிந்து கொள்ளாத கிபோர்ட் கப்பலில் ஏதோ துராக்கிரதமாக தமிழன் நடந்து கொண்டிருக்கிறான் அவளிடம் என்றே நினைத்தான் கடற்பூரில் இறந்து போன மிஸ்டர் சவுன் அவனுக்கு சிறந்த நண்பன் ஆதலாலும் காத்ரனை மணப்பதில் பம்பாயில் சவுனிடம் போட்டி போட்டவன் போட்டவனாதலும் காத்ரிடம் அவனுக்கு முன்பு ஏற்பட்ட காதல் இப்பொழுதும் பூர்ணமாக இருந்ததாலும் இதே சந்திரன் சொன்ன பதிலெல்லாம் பெரும் பிள்ளைகளையும் காத்ரின் நடத்தையிலெல்லாம் பெரும் கட்பையுமே கண்ட போர் அவள் முகத்திலிருந்து உணர்ச்சிகளை பார்த்து இவளுக்குத்தான் மாசு அதுவும் உன்னால்தான் என்றான் சுட்டிக் காட்டி இதே சந்திரன் மஞ்சத்தில் நன்றாக சாய்ந்து கொண்டு கிப்போர்ட்டின் கையுரையை தடவி கொடுத்தான் கிப்போர்ட் கேத்ரின் இதோ எதிரில் இருக்கிறாளே என்னால் இவளுக்கு ஏதாவது களங்கம் உண்டா என்று நேரடியாகவே கேட்டு பார்ப்பதுதானே என்றான் நிதானத்துடன் கேட்க வேண்டியதில்லை அவள் முகம் சொல்கிறது என்றான் கிப்போர்ட் கிபோர்ட் தமிழில் ஒரு பழமொழி இருக்கிறது என்றான் தமிழன் பழமொழி எனக்கு தேவையில்லை தேவை உண்டு கேள் கண்ணால் காண்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய் தீர விசாரிப்பதே மெய் விசாரணை தேவையில்லை இவள் உன்னை மனக்கு விரும்பவில்லை ஆனால் அணைக்க விரும்புகிறாள் என்று சொல்கிறாய் அதுவே போதும் எனக்கு இதே சந்திரனிதி கேட்டதும் கிப்போர்ட்டின் மீதிருந்த கண்களை காத்ரினை நோக்கி திருப்பி கேட்டி நீ என்ன சொல்கிறாய் இதற்கு என்று வினவினான் காத்ரின் வழிகள் கிலியால் மலர்ந்தன அவள் புத்தி வெகு துரிதமாக வேலை செய்தது இதே சந்திரன் சொல்வதை அடியோடு மறுக்கவும் முடியாது மறுத்தால் அவன் ஹர்கோவிந்த் இப்ரஹிம் பர்னாண்டோ மூவரையும் கொண்டு தான் சொல்வது சரி என்று நிரூபிப்பான் உண்மையை ஒப்புக்கொண்டால் கிபோர்ட்டும் மற்ற வெள்ளையரும் தன்னை திரும்பிக் கூட பார்க்க மாட்டார்கள் ஆகவே மையமான ஒரு முறையை கையாண்டாள் காத்ரின் பெண்ணின் சாகசத்துக்கு முன்னால் ஆணின் உண்மை எப்படியும் பயனற்று போகும் என்பதை காட்டினாள் மெல்ல மரியாதையுடன் உரையாடலை தொடங்கி கணுஜியை பற்றி உலகம் அறியும் அவர் தளபதியின் முயற்சிகளைப் பற்றி ஏழை என்ன சொல்ல அதுவும் நான் உங்களிடம் கைதி என்றால் நிலத்தை பார்த்த வண்ணம் பரிதாபக் குரலில் இதே சந்திரன் அவள் தந்திரத்தை புரிந்து கொண்டான் கனுஜியின் நடத்தையை பற்றி பயங்கர வதந்திகள் உலாவிய காலத்தில் தன்னை பற்றி எது சொன்னாலும் இதிரி வட்டாரங்களில் எடுப்படும் என்பதை சந்தேகமின்றி புரிந்து கொண்டான் ஜலதீபத்தின் தளபதி உன் மானத்துக்கு மாசு விளைவித்ததாக கிபோர்ட் கூறுகிறான் அது உண்மையா என்று மீண்டும் வினவினான் பெண்களை பற்றி புரட்டுகளை கிளப்புவதும் மாசு கற்பித்து மகிழ்ச்சி அடைவதும் புருஷர்களின் உரிமை காத்ரின் வாசகத்தை முடிக்காமல் மீதியை யூகத்துக்கு விட்டாள் நீ என்னை திருமணம் செய்து கொள்ளுகிறாயா முடியாதென்று முன்னமே சொல்லிவிட்டேன் ஏன் காரணமும் சொல்லிவிட்டேன் என்னை காதலிக்கவில்லையா நீ இதே சந்திரனை பார்க்காமல் பதிலுக்கு கிப்போர்ட்டை நோக்கினாள் வில்லியம் நான் இதற்கு பதில் சொல்ல வேண்டுமா என்று வினவினாள் துக்கம் தொண்டையை அடைக்க வில்லியம் கிப்போர்ட் அந்த ஆஸ்தான மண்டபமே அதிரும்படியாக கூவினான் வேண்டியதில்லை ஒரு தாண்டில் சென்று காத்ரனுக்கு அருகில் நின்று கொண்டு அவளது இடுப்பை தனது கையால் இழுத்து அனைத்தும் கொண்டான் அத்துடன் கூறினான் இவளை காப்பாற்ற என் உயிரையும் விடுவேன் என்று அதற்கு அவசியம் இருக்கும் என்று பதில் கூறியதே சந்திரன் வெள்ளைக்காரனும் வெள்ளைக்காரியும் இணைந்து நின்ற காட்சியை பார்த்தான் அத்தகைய இருவர் மனம் புரிவதில் அர்த்தம் இருக்கிறது என்று நினைக்கவும் செய்தான் இருப்பினும் இந்த சாகசக்காரியிடம் வீரனான இப்போட் அகப்பட்டுக் கொள்ளப் போகிறானே என்று பரிதாபமும் கொண்டான் தனது கையிலிருந்த வெள்ளியின் கையுறையையும் பார்த்தான் பிறகு கேட்டான் கிபோர்ட் பிறரை சண்டைக்கு அழைக்க இப்படி கையுறியை முகத்தில் எறிவது வெள்ளையர் வழக்கமா ஆம் தொன்று தொட்ட பழக்கம் இதற்கு எங்கள் மொழியில் சேலஞ்ச் என்று பெயர் என்றான் கிபோர்ட் நான் உன்னிடம் சண்டையிட மறுத்தால் என்று வினவினான் தமிழன் நீ கோழை என்று உலகம் தோற்றும் உலகம் என்றால் வெள்ளையர் உலகம் சரி வெள்ளையர் உலகத்தில் தூதுவனை கொள்வது என்று மதிக்கப்படுகிறதா என்று மற்றொரு கேள்வியை வீசினான் தமிழன் இதைக் கேட்ட கிபோர்ட் சிறிது சங்கடப்பட்டான் தூதுவரை கொள்ளக்கூடாது என்ற சம்பிரதாயத்தை சாக்காக வைத்துக்கொண்டு தன்னுடன் போரிட தமிழன் மறுத்துவிட்டால் என்ன செய்வது என்றும் குழம்பினான் சிறிது சிந்தித்துவிட்டு கூறினான் அதற்கு ஒரு வழி இருக்கிறது என்று என்ன வழி என்று வினவினான் ஜலதீபத்தின் தளபதி இந்த சண்டையை நானே வலுவில் வரவேற்றதாகவும் விளைவுக்கு நீங்கள் பொறுப்பாளி அல்லவென்றும் ஒரு கடிதம் எழுதி கொடுத்து விடுகிறேன் அதை நீங்கள் கவர்னருக்கு அனுப்பினால் உங்கள் பெயருக்கு ஏதும் மாசு ஏற்படாது ஆனால் அதற்கு அவசியம் ஏது என்றான் கிபோர்ட் ஏன் அவசியம் இல்லை போரில் நான் உங்களை கொள்வது நிச்சயம் உங்களை கொன்றதற்காக உங்கள் மாலுமிகள் எண்ணி கொன்று விடுவார்கள் ஆகையால் கடிதம் பயனற்று போய்விடும் இதை கேட்டு இதே சந்திரன் வியப்பின் வசப்பட்டான் வெள்ளியனின் தன் நம்பிக்கையை நினைத்தும் போர் திறமையில் அவனுக்கு இருந்த அவநம்பிக்கையை நினைத்தும் புன்முறுவலும் கோட்டினான் அவன் வீரத்தையும் துணிவையும் எண்ணி மரியாதையும் காட்ட முடிவு செய்து கிபோர்ட்டை நோக்கி கிபோர்ட் இரவு ஏறிவிட்டது நன்றாக உண்டு படுத்து உறங்குங்கள் நாளை காலையில் உங்கள் இஷ்டப்படி போரிடுவோம் உங்களுக்கு எந்த ஆயுதங்களில் நல்ல பயிற்சி உண்டோ அந்த ஆயுதங்களை கொண்டே போரிடுவோம் என்று சொல்லிக்கொண்டே போனவனை தடை செய்த கிபோர்ட் இல்லை இல்லை உங்கள் மீது கையுறை எரிந்தது நான் ஆகவே உங்களுக்கு இஷ்டமான ஆயுதங்களை கொண்டு போரிடுவது உங்கள் உரிமை என்று கூறினான் இதே சந்திரன் ஆசனத்திலிருந்து எழுந்தான் கிபோர்ட் அந்த உரிமையை நான் விட்டுக் கொடுக்கிறேன் நீங்கள் தூதுவர் என் கோட்டையில் இருக்கிறீர்கள் உங்களுக்கும் போரிடம் வசதி அளிப்பது எனது கடமை என்று மிகுந்த மரியாதையுடனும் கண்ணியத்துடனும் கூறிய இதயச்சந்திரன் வீரர்களை அழைத்து தூதுவருக்கு சகல வசதிகளையும் செய்து கொடுங்கள் என்று உத்தரவிட்டான் அத்துடன் காத்ரனை சுட்டிக்காட்டி இந்த கைதியை அவள் அறைக்கு அழைத்துச் செல்லுங்கள் என்று உத்தரவிட்டான் கடைசி உத்தரவின் காதல் மறைந்து கடுமை துவங்கியது வீரர்கள் இருவரையும் அணுகினர் கிபோர்ட் மகாராஷ்டிர வீரர் வழிகாட்ட தனது மெய்காவலர் தொடர ஆஸ்தான மண்டபத்திலிருந்து வெளியே சென்றான் கேத்ரனை இரு வீரர்கள் அந்த ஆஸ்தான மண்டபத்தில் ஒரு கோடியிலிருந்து அறைக்கு அழைத்து சென்றனர் மற்ற வீரர்களையும் போகச் சொன்ன இதயச்சந்திரன் நீண்ட நேரம் தனித்து மஞ்சத்தில் உட்கார்ந்திருந்தான் அந்த பெரும் ஆஸ்தான மண்டபத்தின் நடுவே அன்று வரை பெண்களிடமிருந்த மதிப்பெல்லாம் அவன் நிதியத்திலிருந்து பறந்து கிடந்தது கேத்ரனின் திடீர் திருப்பம் அவன் மனதை வெடிக்கச் செய்து விடும் போலிருந்தது வாழ்வில் பானுதேவி வந்தாள் அரசியல் வேலைக்கு என்னை உபயோகித்துக் கொள்ள என்னிடம் சரசம் மஞ்சு வந்தாள் மணக்கும் சமயத்தில் மறைந்தாள் காத்ரின் வந்தாள் வெள்ளைக்காரனை கண்டதும் காதலை மறுக்கிறாள் மறைக்கிறாள் காதல் என்ன பூசணிக்காயா சோற்றில் மறைக்க சச்ச பெண்கள் எத்தனை விபரீத ஜென்மங்கள் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான் கணுஜியின் வழிதான் சரி அவருக்கு இன்று வரை மூன்று மனைவிகள் எட்டு ஆசை நாயகிகள் அவர் என்ன கெட்டுவிட்டார் நான் என்ன பயனடைந்து விட்டேன் ஆனால் கடமை இருக்கிறதே எனக்கு மகாராஷ்டிரத்தின் மூன்றாவது வரிசை கண்டுபிடிக்க என்று நினைத்தான் அவன் நித்திரை வராதிருக்கவே அரை ஜாமம் கழித்து கடலிலிருந்து கோட்டைக்குள் வரும்படி வெட்டிவிடப்பட்டிருந்த கால்வாய்க்கு சென்று அங்கிருந்த படகொன்றை அவிழ்த்து கொண்டு அதை துளாவ செய்து தூரத்தில் நின்ற ஜலதீபத்தை அடைந்தான் ஜலதீபத்தின் நூல் ஏனியில் திடீரென ஏறி வந்த தளபதியைக் கண்ட வீரன் ஒருவன் ஓடிச் சென்று ஹர்கோவிந்தை அழைத்தான் திகிலுடன் அடித்தளத்திலிருந்து இப்ரஹிமுடனும் உடனும் ஓடிவந்த ஹர்கோவிந்த் தளபதி என்ன இந்த நேரத்தில் என்று துவங்கி மேலே ஏதும் கேட்க முடியாமல் வார்த்தைகளை விழுங்கினான் ஒன்றுமில்லை ஹர்கோவிந்த் இங்கு உறங்க வந்தேன் என்றான் தளபதி கோட்டையில் சௌகரியம் இல்லையா அதிக சௌகரியம் இருக்கிறது கப்பலில் படுத்து பழகிவிட்டதால் அங்கு உறக்கம் படிக்கவில்லை நான் படுத்துக் கொள்கிறேன் விடியற் காலையில் சுக்ரோதயத்தின் போது என்னை எழுப்பிவிடு நீங்கள் மூவரும் என்னுடன் கோட்டைக்கு வர ஆயுதம் தரித்து தயாராக இருங்கள் என்று உத்தரவிட்டு தனது அறையை நோக்கிச் சென்றான் அதுவரை அந்த அறை காத்திரனுக்காக விடப்பட்டிருந்த அறை அறைக்குள் நுழைந்ததும் அங்கிருந்து விளக்கை ஏற்றினான் இதயச்சந்திரன் அறையில் அந்த பஞ்சனை அவனை நோக்கி நகைத்தது நடந்த கதையெல்லாம் திரும்பச் சொல்லி நகைத்தது அவனும் நகைத்தான் மெல்ல தனது வாழ்வின் விசித்திர போக்கை நினைத்து பிறகு படுத்தான் பஞ்சனையில் அந்த நிலையிலும் அது அவள் படுத்த பஞ்சனை என்ற நினைப்பு அவன் அமைதியை குலைக்கவே செய்தது ஆண்களின் அமைதியை குலைக்கவே பெண்கள் பிறந்திருக்கிறார்கள் இதற்காக ஒரு சிருஷ்டியா என்று அவன் வாய் முணுமுணுத்தது அத்தியாயம் இருபத்தி நான்கு முடிவடைந்தது மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்